பிரியமானவர்களே, இன்றைய திருச்சபைகளிலே அதிகமாக வேதனைப்படுகிற காரியங்களை பலர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர்கள் இப்படி தான் சொல்லுவார்கள், ஐயா அவர் நல்ல மனுஷையா, இவர் நல்ல மனுஷையா, இவர் நல்ல விசுவாசியா, இவர் நல்ல பிரசங்கம் செய்வாரியா, இந்த குடும்பம் அருமையான குடும்பம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் ஒருமனப்பாடு உடையவர்களாக, கிறிஸ்தேசுவனுடைய கட்டுக்குள்ளே வாழ்கிறவர்களாக இல்லை. அவர்களுக்குள்ள பிரிவினை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டால் அவர்கள் வேறு ஒரு சபை போவார்கள், ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் அவர்கள் வேறு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவார்கள், எங்கேயாவது ஒரு ரிவைவல் மீட்டிங் நடக்கிறது என்று கூப்பிட்டால் அங்கே போக மாட்டார்கள், வேத பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு நடக்கிறது அங்கே போகலாம் என்றால் அதற்கு வரமாட்டார்கள். இந்த இடத்துல அருமையான ஒரு ஜபக்கூட்டமும் வேத ஆராய்ச்சி கூட்டமும் நடைபெறுகிறது என்றால் அங்கே போக மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் அதில் ஒரு குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அதற்கு உதாரணமாக 1722 ஆண்டு மொரோவியன் கிறிஸ்டியன்ஸ் என்கிறவர்கள் ஒரு சின்ன குரூப்பாக இருந்தவர்கள், ஜாக் ரிபப்ளிக், ஜக்கசலோவேக்கியர் சொல்லுவார்கள், அது சாக் இசட் சிஇசி ஜாக் என்று அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ரெஃப்யூஜிகளாக, ரெஃப்யூஜி என்றால் ஒரு ஊரை விட்டு அனாதைகளாக இவர்கள் ஓடி வந்து குடியிருக்கிறார்கள். அந்த அவர்கள் இருந்த இடத்திலே நடந்த துன்பத்தின் பாடுகளிலே அவர்களை சித்திரவதை பண்ணார்கள், ஆகினாலே ஓடி வந்து இங்கே சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் தங்களை ஜெர்மன் ஒரு கவுண்ட் அவர்களை சேர்த்து கொண்டார், அவர்களை தன்னுடைய எஸ்டேட்டிலே குடியிருக்க பண்ணினார். ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு 300 குடும்பம் வந்து சேர்ந்து விட்டது. எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியவில்லை, அகதிகள் அவர்களெல்லாம் இங்கே வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான கிறிஸ்தவர்கள். அவர்கள் இவர்கள் நம்புகிறதை அவர்கள் நாங்கள் மறுக்கிறோம் என்பார்கள், இவர்கள் விசுவாசிக்கிறதே அவர்கள் நாங்கள் எப்படி விசுவாசிக்கிறது இல்லை என்று சொல்வார்கள். இப்படி நம்ம சபைகள் இருக்கல, இந்த மாதிரி விரோதங்கள், குரோதங்கள், வேறுபாடுகள், விகற்பங்கள், differences, contradictions, what they believe, these people disbelieve, what they say, it is what we always observe, they will say, no, we never like that. This is what happens for a division of the church. இங்கே பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிற பல வீட்டுக்காரர்களை சேர்த்து வச்சு ஒரு பாஸ்டர் அவர்களுக்கு சபை நடத்துகிறார். அங்கே வந்தவர்கள், நீங்கள் எந்த ஊர் சேர்ந்தவங்க, என்ன கிறிஸ்தவங்க, எங்கே இருந்தவங்கன்னா, நாங்கள் பிரதரன் அசம்பிளின்றார். இன்னொருத்தர் சொல்கிறார், நாங்கள் பெண்டிகாஸ்டல்ங்கிறார். இன்னொருத்தர், நாங்கள் ஆவியை வணங்குகிறவர்கள் என்று சொல்கிறவர்கள், நாங்கள் பரிசுத்தாவி பெற்றவர்கள், நாங்கள் பல பாஷை பேசுகிறவர்கள், நாங்கள் மொழிகினவர்கள், நாங்கள் தெளித்தவர்கள். என்னுடைய புத்தகத்தில் நோ அண்ட் க்ரோ என்ற புத்தகத்தில் இந்த தெளிக்கிற இந்த பேப்டிசம் என்கிற வார்த்தையை வைத்து எவ்வளவோ பசங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த விதமான ஒரு பித்தலாட்டமான கொள்கைகளை வைத்துக்கொண்டு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள்? இதை பார்க்கும் பொழுது இப்படித்தான் அவர்களிலும் இருந்தார்கள். அவர்கள், நாங்கள் மெஷினில் நெய்த இந்த துணிகளை நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் கையிலே அது தான் கையிலே இதை கையிலே நாங்கள் நெசவு செய்ததைத்தான் போடுவோம் என்பார்கள். இப்படி வித்தியாசமான எண்ணங்களையும் செய்கைகளையும் கொள்கிறவர்கள். நாங்கள் ஏரோப்ளைனில் போக மாட்டோம், நாங்கள் காரில் போக மாட்டோம், நாங்கள் மாட்டு வண்டியில் போவோம், குதிரையில் போவோம், நாங்கள் கை நெசவு செய்கிற. ஐயோ, நீங்கள் அமெரிக்காவிலே ஒஹாயோ என்கிற ஸ்டேட்டுக்கு போனீர்களானால் அங்கே இந்த மொரோவியன்கள் என்கிறவர்கள் இவ்வளோ வித்தியாசமான வாழ்கிறார்கள். அமெரிக்காவில் ஜெர்மனிலிருந்து குடியேறி இருக்கிற
கனடா தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் அவர் கார் ஓட்டுகிறார்கள், அவர்கள் பெரிய மெஷின் வைத்து உழுகிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் இன்னொரு இடத்துலையோ அவர்கள் மக்காச்சோளத்தையே அவச்சு அறுத்து அவர்கள் சாப்பிடுவார்கள், மற்றவர்கள் வீட் என்று சாப்பிடுவார்கள், இவர்கள் ஓட்ஸ் என்று சாப்பிடுவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட வித்தியாசங்களை பாராட்டக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே விசுவாசத்திலும் அவர்கள் வித்தியாசமாகிவிட்டார்கள், அவர்களோடு சேர மாட்டார்கள். இது மனிதனுடைய அறிவுகளிலே கேளப்பட்ட பிரிவினைகள். ஒற்றுமைக்கானவைகளை அவர்கள் தேடவில்லை, பிரிவினைக்கானவைகளை அவர்களை தேடி பிரிந்து கொண்டார்கள். அவர்கள் மத்தியில் பார்த்தீர்களானால் நிறைய இந்த குடும்பத்தில் குடியேறினவர்களுடைய பெண்கள் கல்யாணம் ஆகவில்லை, ஆண்களுக்கு அவர்கள் குடும்பங்களிலே கல்யாணம் ஆகவில்லை. ஏன்? இந்த வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். இவர்கள் அவர்களோடு பேச மாட்டார்கள், இவர்கள் அவர்களோடு பேசக்கூடாது, இவர்கள் அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டார்கள். நீங்களும் அப்படி இருப்பீர்களானால் கெட்டுப்போவீர்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எதற்காக நீங்கள் வித்தியாசம் பாராட்டி, வேறுபாடு பாராட்டி, பிரிவினைகளை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானது என்று நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறார் பரிசுத்த பவுல்? மேக் எவ்ரி எஃபர்ட் டு கீப் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் த்ரூ த பாண்ட் ஆஃப் பீஸ். சமாதானத்தினுடைய ஆவியினாலே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வருவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தின் ஆவியிலே சேர்ந்து கொண்டு கூட வாழ விரும்புங்கள். 4வது அதிகாரம் எபேசு நிருபத்திலே 4வது அதிகாரத்தில் 1-6 நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி வசனங்களை நீங்கள் வாசித்து நீங்கள் பழகுவீர்களானால் உங்களுக்கு தேவ ஞானம் வரும். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். என்ன அருமையாக எழுதியிருக்கிறார். ஆகவே பவுல் என்ன கூறுகிறார், உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட வேறுபாடுகளையே நீங்கள் மேற்மை கொண்டு இதுதான் எங்கள் வாழ்க்கையினுடைய தீம் என்று வாழ்வீர்களானால் நசிந்து போவீர்கள். அந்த திருச்சேவில் அப்படி குடியிருந்த மக்கள் எல்லாரும் சபைக்கு வரமாட்டார்கள், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. இந்த இதை விரும்பினா எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க மட்டும் அந்த சர்ச்சுக்கு வருவார்கள், மற்றவர்கள் வரவில்லை. இவர்கள் மத்தியில் இந்த வேத வசனத்தை பிற எல்லாருக்கும் சொல்லி உற்சாகப்படுத்த மக்கள் நினைத்து பார்த்து, ஆமாம், நம்ம முயற்சி செய்து ஏன் ஒருமைப்பாட்டுக்கு போகக்கூடாது என்று விரும்பினார்கள். அவங்க பாருங்கள், அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களாகி இயேசு கிறிஸ்தவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நாங்கள் நெசவு செஞ்சது சாம் கேட்டுக்குவோம்னு சொன்ன விட்டு நாங்கள் எந்த துணியையும் மானத்தை மறைக்கக்கூடியவைகளை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். ஆகவே அவர்களுக்குள்ளே ஒற்றுமையை வர ஆரம்பித்தது. ஒற்றுமை வர ஆரம்பித்ததுனாலே அவர்கள் எந்தெந்த ஊர்களிலிருந்து குடியேறி வந்தாங்களோ அந்த பாஷையெல்லாம் மாறிவிட்டது. எல்லாரும் பேசுகிற இங்கே பாஷையாயிருச்சு. இந்த பாஷையை பேசுகிற இந்த மக்கள் ஜாக் ரிபப்ளிக்கிலிருந்தெல்லாம் வந்தவர்கள், ஜெர்மனியில் வந்தவர்கள். இவர்களுக்கு யாரும் சொல்லாமலே தேவ வார்த்தைகளை கற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் ஒருவரோடு பண்ணியிருந்ததுனாலே இவருடைய பிள்ளைகளை அவர்கள் கல்யாணம் செய்து கொண்டார்கள், அவருடைய பையன்களை இவர்கள் மனம் செய்து கொண்டார்கள். எல்லாரும் ரிலேட்டிவ் ஆகிட்டாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் ஒற்றுமைக்குள்ளே வந்து விட்டார்கள். நீங்கள் இன்னும் ஜாதி பார்த்து கொண்டு, நாங்கள் எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க இங்கேருந்து வந்தவங்க, இயேசு கிறிஸ்துவுக்குன்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஒருமை உடையவர்களாக மாற வேண்டும் என்று
நாங்கள் விரும்புகிறோம். மறந்து விடாதீர்கள், கர்த்தர் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் மரித்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் விசுவாசிகளாக திருச்சபைகளுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் தேற்றி வளர்ந்து வரப்பாருங்கள். திருச்சபைகளிலே ஏன் பாட்சி, ஏன் பிரிவினைகள்? கொஞ்சம் ஜாதி, ஒரே ஜாதிக்காரன் கொஞ்சம் ஜாதி ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க ஒரு பாஸ்டேட் கமிட்டி ஏற்படுத்திடுவாங்க, இவங்களுக்கு எதிர்த்து அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் நமக்குள்ளே வெக்கமாக இல்லை? கிறிஸ்து நமக்காக கையும் காலும் வெட்டியாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன கை இயேசு கிறிஸ்துவையாக நம்புகிறீங்க? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சேர்ச்சி இன்றைக்கி நாசமாக போச்சு, நாரி போச்சு. நீங்கள் இதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்குள் ஒருமைப்படுங்கள். இது என்ன ஜாதிக்காரங்க என்று சொல்லக்கூடாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாராக. ஆமேன்.